Hi guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெந்தோட்ட போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெயின் எடுத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சரியிடாண்டுட்டு ஒரு படகு சவாரி தான் பிடிச்சோம். படகு சவாரி பிடிச்சா அங்கேருந்து உங்களை குரொக்கடைல் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே குரொக்கடைல் பார்க்குக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே இருக்க சீனரிஸ் அந்த பிரிட்ஜ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை விட அந்த பிரிட்ஜுக்கு கீழால் அந்த படகு போகும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரிடான்ட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா புத்தர் சிலை எல்லாம் தெரிஞ்சது. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த என்வயர்மெண்ட்டே சொல்லலாம். அப்புறம் சரிடான்ட்டு க்ரொக்கடைல் பார்க் இருந்துச்சு. பார்க்க இப்படி தான் இருந்துச்சு, மூங்கில் காடு மாதிரி இருந்துச்சு. சம்ஹவ் நல்லா இருந்துச்சு. சம்டைம்ஸ் நாங்கள் தலையை குமிஞ்சு போக வேண்டியது இருந்துச்சு, சம்டைம்ஸ் இருந்து பார்த்து போக வேண்டியது இருந்துச்சு. பட் எந்த வித க்ரொக்கடைலும் பார்க்கல. இந்த எண்ட் ஆஃப் த க்ரொக்கடைல் பார்க்கில் ஒரு தம்பி வந்து குட்டி க்ரொக்கடைல் வச்சுருந்தார். அதை வச்சும் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சரிடான்ட்டு நாங்கள் நிறைய பேர் போனதால் அப்படியே இதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தோம்டா. ரீல்ஸ் நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். அங்கேயே வாட்டர் ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான இடங்களும் இருக்குது. சரி, அங்கே வாட்டர் ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே வெடிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். உண்மையாகவே அங்கே வந்து சரியான மலிவு வாட்டர் ஸ்போர்ட் எல்லாம். நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு 4000 தான் செலவழிஞ்சது வாட்டர் ஸ்போர்ட்டுக்கு. பனானா ரைட் அண்ட் ஜெட் ஸ்கீல போகிறது அண்டு அந்த சோஃபா ரைட் அண்ட் படகு சவாரி உனத்துக்குமே 4000 தான் எடுத்தாங்க. வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த பனானா ரைட்டெல்லாம் பார்க்க தான் ஈஸியாக இருக்குது, ரொம்பவே பயமாக இருந்துச்சு கீழே விழுந்துருவோம் அப்படின்னா. ஆனால் ஒன் டைம் தானே, நல்ல ஜாலியாக இருந்துச்சு. அங்கே பேராக்ளைடிங்கும் இருக்குது, நீங்கள் வேணுன்னா போய் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 15,000 நிற்கிறேன். நாங்கள் அந்த பனானா பொட்டில் போகும்போது போட்டை எல்லாம் ஆட்டோ வலிக்கிட்டோம். அப்போ அங்கே வந்து ஓடிட்டுருக்கிற ஒரு ஆட்டோலாம் வந்து நார்மலாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது தான் ஃபன்னி சோஃபா ரைட். ஸோ சோஃபா ரைட்டில் ஏறியிருந்தோம். எனக்கு பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட் அழுதுகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோ சமாதானப்படுத்தி சோஃபா ரைட்லையும் போய் வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் எல்லாம் உயிரே போகிற மாதிரி இருக்கும், சில பேர் கீழெல்லாம் நின்றுருக்காங்க. எப்போ இஷ்யூஸ் அப்படியே ட்ரிப்பை முடிச்சு ஜெட்ஸ்கிலையும் ஓடிட்டு வந்துட்டோம். திருப்பி ட்ரெயினில் தான் வந்தோம். வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய பிளேஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.